பல்வேறு பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய வழக்கில் பெங்களூருவில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஆதரவாளர் தற்போது மைசூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் புகார் அளித்த நிலையில் இந்த விவகாரமானது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ரேவண்ணாவின் ஆதரவாளர் தற்போது மைசூருவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாய் கடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரேவண்ணாவின் ஆதரவாளர் மைசூரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார். செந்தில்நாதன், தற்போது ரேவண்ணாவின் ஆதரவாளர் மைசூரில் கைது செய்யப்பட்டிருக்காரு, அவருக்கும் இந்த விவகாரத்துக்கும் என்ன தொடர்பு, யார் அவர், முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது ரேவண்ணாவின் மிக நெருங்கிய ஆதரவாளராக கருதப்படுபவர் சதீஷ் பாவண்ணா, இவரைத்தான் தற்பொழுது மைசூர் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். மைசூர் நகரில் உள்ள கேஆர் நகர் காவல் நிலையத்தில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் தனது தாயை ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடத்திவிட்டதாக புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ரேவண்ணாவுக்கு எதிராகவும் அவரது ஆதரவாளரான சதீஷ் பாபண்ணாவுக்கு எதிராகவும் காவல்துறை மிக முக்கியமாக வழக்கு பதிவு செய்தது. இந்த புகார்ல குறிப்பாக 6 வருடங்களுக்கு முன்பாக தனது தாய் ரேவண்ணாவின் வீட்டில் வேலை செய்து வந்த போது பிரஜ்வல் ரேவண்ணா அவரை பலாத்காரம் செய்ததாக, வலுக்கட்டாயமாக கட்டி வைத்து பலாத்காரம் செய்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தற்பொழுது இந்த சிறப்பு புலனாய்வு குழு தீவிர விசாரணை நடத்தி வரும் போது தனது தாயிடம் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிந்து தனது தாயை தற்பொழுது ரேவண்ணா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடத்தி வைத்து சித்திரவதை செய்து வருவதாகவும் தனது தாயை மீட்டு கொடுக்கும்படியும் அவர் வந்து புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் அதிரடியாக தற்பொழுது ரேவண்ணாவின் ஆதரவாளரான சதீஷ் பாபண்ணாவை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தீவிர விசாரணையானது நடத்தி வருகிறது. குறிப்பாக அந்த கடத்தப்பட்ட பெண் எங்கிருக்கிறார், அவரை எப்படி மீட்பது, எந்த இடத்தில் அவரை பதுக்கி வைக்கிறார்கள், யார் பாதுகாத்து வருகிறார்கள் என்பது குறித்தான விசாரணை தான் தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். விரைவில் இந்த விசாரணைக்கு பிறகு கடத்தப்பட்ட பெண்ணை காவல்துறை மீட்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.